ஐயா, இப்போ ஒவ்வொரு மனது குழந்தைக்கும் ஏற்பட்ட அனுபவங்கள் வந்து அவங்க இயல்புப்படின்னு சொல்றீங்க, அப்படித்தானே? இயல்புங்கிறது கர்மா அப்படின்னு சொல்றீங்க, அவங்கவுங்க செய்த கர்மா தான் இயல்பா பதிவாகுது. இல்ல, கர்மா வேற இயல்பு வேற. கர்மாங்கிறது வந்து நம்ம என்ன செயல் நடக்கணுமோ அந்த செயல்கள் தான் வந்து கர்மாவா, கர்மா தான் செயலா வெளிப்படுது. அதனால செயல் தான் கர்மாவுக்கு, கர்மாவை தான் செயலுக்கு காரணம். நம்ம இயல்புங்கிறது வேற. இயல்புங்கிறது நம்முடைய பர்சனல் ரெக்கார்ட். அது கர்மாங்கிறதுலாம் காஸ்மிக் மைண்ட்ல தான் பதிவாகுது. நம்முடைய பர்சனல் மைண்ட்ல கர்மா, நம்முடைய இயல்புலாம் நம்முடைய பர்சனல் மைண்ட்ல பதிவாகுது. நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்துல தான் கர்மாலாம் பதிவு. நம்முடைய இயல்புலாம் நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரத்துல பதிவாகுது. அந்த செயல் வந்து திருப்பி இயல்புல போய் பதியுது, அதுவே வந்து திருப்பி அடுத்த செயலுக்கு வந்து ஒரு தூண்டுதலாகவும் அமையுது. இப்போ ஒரே காரியத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து கோபப்படலாம், ஒருத்தர் நிதானமா அதை ஹேண்டில் பண்ணலாம், ஒருத்தர் பயப்படலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த சிச்சுவேஷனை அவங்க வந்து திருப்பி எப்படி ஹேண்டில் பண்ணாங்களோ அந்த பதிவே தானே அவங்களுக்கு திருப்பி இயல்பா மாறுது. இயல்பா மாறட்டும். இப்ப அதாவது உதாரணமா, இப்ப எனக்கு ஒருத்தர் மேல வெறுப்பு இருக்கு, நான் அவரை கொலை பண்ணணும்னு சொல்லி நான் திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பேன். இப்ப நான் அவரை கொலை பண்ணல, அது கொலை பண்ணனாதான் அது கர்மாவா ஆகும். கொலை பண்ணணும்னு சொல்லி திட்டம் போட்டுக்கிட்டே இருந்தேன்னு சொன்னா என்னோட இயல்புலதான் மாற்றம் இருக்கும். நான் அது நினைக்க நினைக்க என்னோட இயல்பு மோசமான இயல்பா மாறிட்டு இருக்கும். அப்ப இந்த இயல்பு மாறுறதெல்லாம் வந்து என்னுடைய ரெக்கார்ட்ல பதிவாகும். கர்மா நம்ம ஏதாவது கொலை பண்ணிட்டேன்னு சொன்னா அது வந்து என்னுடைய ரெக்கார்ட்ல பதிவாகாது, அது வந்து காஸ்மிக் ரெக்கார்ட்ல பதிவாகும். அதை வந்து அந்த நம்முடைய காஸ்மிக் மைண்ட்ல பதிவாகும், நம்முடைய பர்சனல் மைண்ட்ல பதிவாகாது. கர்மாங்கிறதெல்லாம் நம்முடைய ரெக்கார்டு கிடையாது, அது வந்து காஸ்மிக் ரெக்கார்ட்ல பதிவாகும். ஆனால் அந்த கர்மாபடி நமக்கு ஏற்படக்கூடிய சம்பவங்கள் வர்றது இதெல்லாம் அந்த இதோடைய இந்த கர்மா சம்பவங்களை அவர் சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு நம்ம இயல்புங்கிறது நம்முடைய எண்ணங்கள் கூட நம்முடைய இயல்பு மாற்றம். நம்ம ஒன்றை வந்து அதை செயல்படணும்னே அவசியம், நீங்கள் கொலை கூட பண்ணணும்னே அவசியம் இல்லை. கொலை பண்ணணும்னு நினைச்சாலுமே கூட அவங்க இயல்பு மாறிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் கோபப்படணும், ஒருத்தர் தன்னை வந்து அடுத்தவங்களுடைய பொருளை அபகரிக்கணும்னு நினைச்சாலும் கூட நம்முடைய இயல்பு மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அடுத்தவங்களுடைய பொருளை அபகரிச்சிங்கன்னா அது கர்மாவாயிடும். ஆனால் நீங்கள் அபகரிக்கணும் இது திட்டம் போட்டிங்கனாலுமே கூட உங்கள் இயல்பு மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இயல்பு மாறுறதுங்கிறது உங்களுடைய பர்சனல் மேட்டர். அது இந்த கர்மாங்கிறது ஒரு சோசியல் மேட்டர் ஆகிடும். சோசியல் மேட்டர் தான் கர்மாவோட சேர்ந்தது, இயல்புங்கிறது நம்ம பர்சனல் மேட்டர். இப்போ பர்சனல் மேட்டர்லாம் நம்முடைய பர்சனல் நம்முடைய மனோசந்த நம்முடைய மனதில் பதிவாகுது. இப்போ இந்த மாதிரி சமுதாய இது வந்து சோசியல் மேட்டர்லாம் வந்து காஸ்மிக் மைண்டில் பதிவாகுது. அதனால கர்மா வேற, நம்முடைய இயல்புங்கிறது வேற. சம்பந்தப்பட்டது கர்மாங்கிறது இதுல வரல. கர்மாங்கிறது இது நம்முடைய செயல் சம்பந்தப்பட்டது. செயல்ங்கிறதெல்லாம் வந்து ரெக்கார்டு, அந்த ரெக்கார்டு வந்து நம்ம இதுல கிடையாது, அது நமக்கு வெளியே வந்துருது. செயல் பண்ணும் பொழுதுமே கூட உங்களுடைய இயல்பு மாறிட்டு தான் இருக்கு. இப்ப நீங்க நல்ல செயல்கள் பண்ணீங்கன்னா நல்ல இயல்பு வந்துட்டு தான் இருக்கு, மோசமான செயல் பண்ணும் பொழுதும் இயல்பு மாறத்தான் செய்யுது. அது ஒரு பர்சனல் ரெக்கார்டும் தனியாக கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் காஸ்மிக் ரெக்கார்டு, நீங்க வந்து இப்போ பர்சனல் ரெக்கார்டு கிரியேட் ஆகிறதுக்கு நீங்க செயல் பண்ணித்தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. நீங்க கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாலும் அது கர்மாவில் சேராது. கொலை பண்ணனா மட்டும்தான் கர்மாவில் சேரும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் திட்டம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலுமே கூட உங்களுடைய பர்சனல் ரெக்கார்டு மாறிக்கிட்டே இருக்கும், உங்கள் இயல்பு மாறிக்கிட்டே இருக்கும், மோசமான இயல்பாக மாறிட்டு இருக்கும். ஆனால் இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த இயல்பு வந்து இப்போ தங்காம ஓடி போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃப்ளோவில் இருக்கு அப்படிங்கிறப்போ இயல்பு வந்து ஃப்ளோவில் இருக்காது. இயல்பு எங்க இருக்கு எப்படின்னே நமக்கு தெரியாது. இயல்பு வந்து வெளிப்படும் பொழுதுதான் நமக்கு தருது. வெளிப்படுறதுதான் ஃப்ளோயிங்ல போகிறது, இயல்பு வந்து ஃப்ளோயிங்ல போறதில்லை. இயல்பு வந்து ஃப்ளோயிங்ல போயிட்டு இருந்தனால அப்புறம் இயல்பு இல்லாமல் போயிருமே. அதனால இயல்பு எல்லாம் ஃப்ளோயிங்ல போகலை. இயல்பு அப்படிதான் இருக்கா, ஸ்டாட்டிக்கா எங்கேயோ இருக்குது. அதில் உள்ள நம்மகிட்ட வந்து சப்கான்சியஸ் லெவல்ல டீப்பர் லெவல்ல இருந்துட்டு இருக்கு. அது நமக்கு மேட்டரே கிடையாது. அது எப்படி இருந்தாலும் நிறையா கூட இருந்துட்டு போட்டோம், மோசமான இயல்பாக கூட இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி தப்பே கிடையாது. அது எக்ஸ்டர்னலாக வெளிப்படும் பொழுது அதனுடைய நிலைமை என்னங்கிறது தான் முக்கியம். அந்த வெளிப்படும் பொழுது வெளிப்பட்டதெல்லாம் உடனே தோன்றி மறைஞ்சு போயிட்டே இருக்கு.
அதெல்லாம் நமக்கு வேணும்னா நம்ம பயன்படுத்திக்கலாம். செயலுக்கு தேவைன்னா அவங்க இயல்பு வந்து வரக்கூடிய எமோஷன்ஸ செயலுக்கு தேவைன்னா எடுத்துக்கிடுங்க, தேவைப்படலாம்னா நீங்க அதை விட்டுருங்க, அவ்வளவுதான். நல்ல கர்மாக்கள் அது வந்து நீங்க பண்ணணும்னு கேக்குறீங்க, அது நீங்க அந்த இயல்பை மாத்தணும்ன்ற முயற்சியே வேண்டாம். அந்த அந்த சப்ஜெக்டே எடுத்தனாலே என்ன கொஞ்சம் உங்களை வந்து நீங்க சீரமைக்கணுங்கிற ஒரு இதுக்கே வந்துருது. உங்களுக்கு வந்து நீங்க உங்களை சரி பண்ற வேலையை நீங்க விட்டுருங்க, உங்களை வந்து இயற்கையா விட்டுருங்க, அல்லது இறைவன் கையில கூப்பிடுற மாதிரி கொடுத்துருங்க. உங்களை வந்து நீங்க நிர்வாகம் பண்ற வேலையை விட்டுருங்க, சூழ்நிலை நிர்வாகம் பண்ற வேலை மட்டும்தான் உங்களுக்கு. உங்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க, உங்களுக்கு உங்களை பொறுத்தளவு உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறது மட்டும் உங்களை பொறுத்தளவு போகும், நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உலகியல் ரீதியான கர்மாவே ஏற்றுக்க மாட்டாரு. இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் கர்மாங்கும் பொழுது நம்முடைய கண்டிஷனிங் தான் கர்மாங்கிற மாதிரி அவர் அப்படி சொல்லுவாரு. கண்டிஷனிங்ல இருந்து விடுபட்டு செயல்படுறதுதான் கர்மாவில இருந்து விடுபட்டு செயல்படுறதுங்கிற மாதிரி அவருடைய டாக் அப்படி இருக்கும். அதனால அதையும் நம்ம டாக்கையும் போட்டு கண்டிஷன் பண்ணிருக்காரு.